ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர் ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா மே மந்த் 2021க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் தீம். ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டேக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருப்பொருள், ஒரு தீம் வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து ஜனவரியிலேருந்தே மந்த் வைஸாக பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்து மே மந்த் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மே 3ஆம் தேதி வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அஸ் அ பப்ளிக் குட். ஸோ இதான் வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டேக்கான தீம். அடுத்து வந்து வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டே, இது மே 5ஆம் தேதி. இதுக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சேவ்ஸ் லைஃப். ஸோ செகண்ட்ஸ்னால் ஒரு நொடி, ஸோ ஒரு சில நொடிகள் நம்ம வந்து கை கழுவ வந்து ஒரு சில நொடிகள் தான் ஆகும், ஆனால் அதனால் வந்து நிறையா உயிர் வந்து காக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து கொரோனா டைத்தில் பார்த்தோம் அப்படின்னா கை கழுவுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்காங்க. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு ஒரு 3-5 செகண்ட் வந்து ஆகும். டக்குன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா இதனால் நம்ம வந்து நம்மளும் பாதுகாப்பாக இருக்கலாம், நம்மளை சார்ந்தவங்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த வேர்ல்டு ஹேண்ட் ஹைஜீன் டேல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ செகண்ட் சேவ்ஸ் லைஃப், கிளீன் யுவர் ஹேண்ட்ஸ், இதான் வந்து அதோட தீம். மே 8ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா அன்ஸ்டாப்பபிள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே 12ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் எ விஷன் ஃபார் ஃபியூச்சர் ஹெல்த் கேர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே 15ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ், இதான் அதோட தீம். மே 16 பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் லைட்டு, இதோட தீம் வந்து ட்ரஸ்ட் சயின்ஸ். மே 18 இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே, இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா த ஃப்யூச்சர் ஆஃப் மியூசியம், ரெக்கவர் அண்ட் ரீஇமேஜின். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே 20ஆம் தேதி இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஃபார் ஹெல்த்து, அதாவது வேர்ல்டு மெட்ராலஜி டே வந்து மே 20, அதோட தீம் வந்து மெஷர்மெண்ட் ஃபார் ஹெல்த்து. அடுத்து மே 23 வந்து வேர்ல்டு டர்டில் டே, இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா டர்டில்ஸ் ராக்கு. அடுத்து மே 31ஆம் தேதி வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா கமிட் டு குவிட்டு. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா டாபிக் வைஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஷார்ட்கட்டில் படிக்கிற மாதிரி 2021 நடந்த எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபேக்டையும் ஷார்ட்கட்டில் பார்ட் வைஸாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் 2021-2022 அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். நீங்கள் அதில் போய் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து டெய்லி டாஸ்க் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து குரூப் 2 இல்லை குரூப் 4 எந்த டெஸ்ட் சீரிஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ டெய்லி டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி 5 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் படிக்கிற மாதிரி, 10 இம்பார்ட்டன்ட் இயர் படிக்கிற மாதிரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 20 கொஸ்டின் படிக்கிற மாதிரி, அப்புறம் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய 2 யூனோவில் ஒரு 20 படிக்கிற மாதிரி, நம்ம இந்த மாதிரி வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டெய்லி அதை ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் அது ஃபுல்லாகவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தெரியாமல் இருக்கலாம், இல்லை செகண்ட் டைம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக 5 டைம், 10 டைம், 50 டைம் அந்த மாதிரி அட்டன் பண்ணால் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து லைஃப் லாங் மறக்காது. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அந்த 3000 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டையும் டெய்லி டாஸ்க்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த டெய்லி டாஸ்க்கை வந்து ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.